हाई हेलो फ्रेंड्स, वेलकम टू मीम चैनल। सो लास्ट वीडियो नम्बर एना डिस्कस पड़ो अब पाती फ्यूचर परफेक्ट टेंस पी नम रोम डीटेलडा तेवा पातम। सो इत वीडियो नम पाकपो अब पाती प्रेसेंट परफेक्ट कंटिन्यूअस टेंस। सो नम आलरे पाती सिंपल प्रेसेंट टेंस पास्ट टेंस फ्यूचर टेंस एंड देन सिंपल प्रेसेंट कंटिन्यूअस टेंस पास्ट कंटिन्यूअस टेंस फ्यूचर कंटिन्यूअस टेंस मुड़चों एंड अदे मादरी सिंपल परफेक्ट टेंस पास्ट परफेक्ट टेंस फ्यूचर कंटिन्यूअस परफेक्ट टेंस मुड़चाची। सो इप्पा इन्नुमे मीदी इरुक्क ओरु मूणे मूणु टेंसेस एन्ना अप्पडिन पाथींगना प्रेसेंट परफेक्ट कंटिन्यूअस टेंस पास्ट परफेक्ट कंटिन्यूअस टेंस एंड फ्यूचर परफेक्ट कंटिन्यूअस टेंस अवलोदा। सो कंडिप्पा इदु वंदु रोम्बवुमे ईसियान विषयम दा प्रेसेंट परफेक्ट कंटिन्यूअस टेंस। सो इत वो सिनारियो यूस पड़नों एप यूस पड़नों अब इनकी वीडियो नम कपो ओके मुना फॉर्मेशन अब कुछ पापो सो दट नम्बर इतनी फॉर्म पड़ो अब और ब्रीफ इंफर्मेशन नम पाक ओके पाती अब प्रेसेंट परफेक्ट कंटिन्यूअस टेंस सब्जेक्ट प्लस हैव प्लस बीन प्लस वी वन प्लस आईएनजी आई हैव बीन ईटिंग आई पोटाची सब्जेक्ट एंड देन हैव पोड़नों एंड देन बीन पोड़नों and then verb plus ing. so idhile pathingana enga have use pannu enga has use pannu appadina I you we they idukala vandu have use pannano matabadi he she it illa vera edavadhu names rama sita hari andha madri idella irukku appadina kandipa neenga vandu has use pannano illa neenga vandu the tree has illa the neighbor has andha mari edhu sollumbodho neenga மற்றபடி ஐ யூ தேவி இது இல்லாத இடத்துல யூ ஹாவ் டு யூஸ் ஹேஸ் ஓகேங்களா. அதே மாதிரி ப்ளூரலாக இருக்கும்போது கண்டிப்பாக ஹாவ் தான் யூஸ் பண்ணணும், சிங்குலராக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனாக அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி சிங்குலராக ப்ளூரலாக இதை வச்சு நம்ம வந்து ஹாவ் போடணுமா இல்லை ஹேஸ் போடணுமா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ அப்போ நான் சில இடத்துல இந்த மாதிரி போடணும் இந்த டேர்ம்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ இந்த மாதிரி அது நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை அறியாமலே நீங்கள் நல்லாவே வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும், நீங்கள் நல்லா வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுவீங்க. கண்டிப்பாக நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனில் நம்மளை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறது இல்லை சீரீஸ் பார்க்குறது இல்லை இங்கிலீஷ் பேப்பர்ஸ் பார்க்குறது மேகசின்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி நம்மளை சுற்றி அந்த மாதிரி விஷயத்தையே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் போர் அடிக்கும்போது எதனா பண்ணும்போது இமீடியட்டாக நம்ம வந்து அந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ புக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த புக்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு புக்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். சின்ன புக் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் உங்களுக்கு பிடிச்ச அந்த வந்து அந்த ஜான்ரை அந்த டைப்பை செலக்ட் பண்ணி அந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை வந்துட்டு ஒரு பெரிய பயோகிராஃபி அந்த மாதிரிலாம் புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, ஓ ரொம்ப போர் அடிச்சிருச்சு இதுக்கு மேலலாம் என்னால் டிவியே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது புக்ஸ் எடுத்து படிக்கலான்னு போகிறீங்க, பட் அந்த புக்கை பார்க்கும்போது ஐயோ இந்த புக்கை படிக்கிறதுக்கு நான் பெருசாக இன்னும் கொஞ்சம் நேரம் டிவியே பார்ப்பேன் அப்படி யோசிக்கிற அப்படி வந்து உங்களுக்கு யோசனை வரக்கூடாது. எப்படா அந்த புக்கை வந்து திருப்பி நம்ம எடுத்து படிப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசனை வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த படிப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது, அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் ஹெல்ப் வேணும், என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். நான் பிகாஸ் நான் ஒரு ஓரலாக வந்துட்டு என்னால் எல்லா புக்ஸ் நேமும் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் கவர் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஃபைன், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்மேஷன் பார்த்துட்டோம். ஸோ எந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, அது வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பட் இன்றைக்கி வரைக்கும் அந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா.
For example, I have been living in this house for 20 years. Now, வந்து இந்த வீட்டில் வந்து 20 வருஷமா இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கேன். இல்லை ஐ ஹவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 20 இயர்ஸ். நான் வந்து 20 வருஷமாக இங்கே சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்கேன். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது, ஓகேங்களா? பட் இன்னமும் நீங்கள் அங்கேயே தான் வசிச்சுட்டு இருக்கீங்க, இன்னமும் அந்த பிளேஸ்லேயே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக யூ ஹாவ் டு சே ஐ ஹவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 20 இயர்ஸ். ஐ போட்டுட்டு ஹாவ் போட்டுட்டு பீன் and then live plus ing, I have been living, okayla. And adhe madri I have been residing illana na inga vasikiren appdin solradhukku living um solalam illa residing appdina solalam. I have been residing in this house for 20 years. My neighbor has been cleaning his lawn for past 2 hours. My neighbor appdin bodhu old person, okayla. So my neighbor singular appdin bodhu neenga kandipa inga has tha use pananum, okayva. My neighbor has been cleaning his lawn for past 2 hours. So, இது வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும்னு அப்படியே அவசியம் இல்லை. 2 நாளாக நடந்துட்டுருக்கு இல்லை 2 hours-ஆக ரொம்ப நேரமாக ஒரு விஷயம் வந்து முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு இன்னுமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது then you have to use present perfect continuous tense. My neighbor has been cleaning his lawn for past 2 hours, okay? இல்லை for past 2 days, இல்லை for past 2 months, ஏதாவது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லலாம். ஸோ பட் இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது, சிங்கிளருக்கு ஆல்வேஸ் யூ ஹாவ் டு யூஸ் ஹேஸ், ஓகே? ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் ரீடிங் திஸ் பர்டிகுலர் புக், ஓகேங்களா? நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுது, இன்னமும் நான் அந்த புக்ஸ் தான் வந்து நான் படிச்சுட்ருக்கேன், இட்ஸ் ஸ்டில் கண்டினியூவிங். அந்த மாதிரி சொல்லும்போது யூ ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது ஆரம்பித்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தாலும் இன்னுமே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு யூஸ் பண்ணணும், ஓகே? அண்ட் அதே மாதிரி இப்போது ஒரு நடந்து முடிந்த செயல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு கிளியர் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அதையும் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஹர் ஐஸ் ஆர் ரெட் பிகாஸ் ஷி ஹாஸ் பீன் க்ரைங் ஆல் ஈவினிங், ஆர் ஹர் ஐஸ் ஆர் ரெட் பிகாஸ் ஷி ஹாஸ் பீன் க்ரைங் சின்ஸ் மார்னிங். அவள் ஒன்று ஈவினிங் முழுக்க அழுதுட்டு இருந்தா, நீங்கள் வந்து அதனால் அழுதுட்டு இருந்ததுனால கண்டிப்பாக என்ன ஆச்சு, அவளோட கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் செஞ்சா அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளியர் எவிடன்ஸ், அந்த கண்ணு வந்து அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுதான் எவிடன்ஸ். அந்த கண்ணில் வந்து ரெட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அவள் வந்து ரொம்ப நேரம் அழுதுருக்கா அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான எவிடன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுது, அந்த இப்போ தான் அந்த நடந்து முடிஞ்ச ஆக்ஷன் அதை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் யூ ஹாவ் டு யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹிஸ் ஷர்ட் இஸ் டர்ட்டி பிகாஸ் ஹி ஹஸ் பீன் கிளீனிங் திஸ் ஹவுஸ் ஃபார் பாஸ்ட் 2 வீக்ஸ். அவனோட சட்டை வந்து அழுக்காக இருக்குது, ஏன் அழுக்காக இருக்குது? பிகாஸ் ஹி ஹஸ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஃபார் பாஸ்ட் 2 வீக்ஸ். இந்த விஷயம் பண்ணதுக்கு ஒரு எவிடென்ஸு, அவன் சட்டை வந்து அழுக்காக இருக்குது, அதுதான் அதோட எவிடென்ஸு. ஸோ எதனால் அழுக்காக இருக்குது? பிகாஸ் ஹி ஹஸ் பீன் கிளீனிங். ஸோ அந்த மாதிரி ஒரு எவிடென்ஸோடு அந்த ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதையும் சொல்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஹிஸ் ஷர்ட் இஸ் டர்ட்டி பிகாஸ் ஹீ ஹாஸ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஃபார் பாஸ்ட் 2 வீக்ஸ். ஹரி இஸ் டயர்ட் பிகாஸ் ஹீ ஹாஸ் பீன் டிரைவிங் த கார் ஃபார் பாஸ்ட் 2 டேஸ். ஹரி இஸ் டயர்ட் பிகாஸ் ஹீ ஹாஸ் பீன் டிரைவிங் த கார் ஃபார் பாஸ்ட் 2 டேஸ். அவன் வந்து 2 நாளாக கார் ஓட்டின்னு இருக்கான், ஸோ அதனால வந்து அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அந்த விஷயத்த செஞ்சுட்டே இருக்கான், அந்த விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவன் டயர்ட் ஆகிட்டான். ஸோ ஹரி இஸ் டயர்ட் பிகாஸ் ஹி ஹாஸ் பீன் டிரைவிங் த கார் ஃபார் பாஸ்ட் 2 டேஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போதும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் செனரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியோ இல்லை வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ, ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இன்னும் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். வி ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் பாஸ்ட் 20 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ். வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் பாஸ்ட் 20 இயர்ஸ், ஓகே? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்காங்க, ஸோ அதனால ஒரு ரிசல்ட் வருது. ஸோ அதுதான் அந்த விஷயத்துக்கு ஒரு எவிடன்ஸ், ஓகேங்களா? ஹிஸ் ஷர்ட் இஸ் டர்ட்டி பிகாஸ் ஹீ ஹஸ் பீன் கிளீனிங் த ஹவுஸ் ஃபார் பாஸ்ட் 2 வீக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த 2 சினாரியாவையும் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி சினாரியோ வருதோ கண்டிப்பாக எந்த தப்பும் மிஸ்டேக்கும் பண்ணாமல்
அழகாக நீங்கள் இந்த கிராமர் கிராமரை யூஸ் பண்ணி சூப்பராக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய கிராமர் கற்றுக்கணும், இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம எம்எம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த புது வீடியோஸ் போட்டாலும் உங்களால் இம்மீடியட்டாக பார்க்க முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, இது எப்படி சொல்லணும், நான் கொஞ்சம் இதை மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த இன்புட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹெல்ப் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய்.